தேங்காய் போட்டு மிளகா பிடிக்கவும் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவரும் போட்டு அரை டேபிள் ஸ்பூன் போதும். கடலை மாவையும் போட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு மஞ்சப்பொடி கரம் மசாலாவையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா பிசறி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரித்தா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை நல்லா காஞ்சதும் நம்ம வந்து இதை பொரித்து எடுக்க வேண்டியதான். பக்கோடா இன்னும் கொஞ்சம் காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். பக்கோடா போட்டுருவோம். நல்லா சுத்தாயிடுச்சு. சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.